ஹலோ ஹாய் கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு சிகே கேமிங் சேனல். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்கமிங்காக வர போகிற ஈவெண்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு வேற மாதிரி அப்டேட் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு செட் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உடனே வரும், அப்டேட்லாம் பார்த்து தெரிஞ்சு முடியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன அப்டேட் வரப்போது அப்படின்ற எல்லா டீட்டிலும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே மாப்பிள, நம்மளுக்கு என்னடா அப்டேட் வரப்போது அப்படின்னா, நம்மளுக்கு ரிடீம் கோட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்கானுங்க. ஓகே, என்ன ரிடீம் கோட், அதில் என்ன ரிவார்ட் தரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கொஞ்சம் நாளில் ரெண்டு மூணு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா வரப்போது. அந்த ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேல் காஸ்டியூம் ஒரு ஃபீமேல் காஸ்டியூம் ரெண்டு காஸ்டியூமை பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. ஓகே, ரெண்டு காஸ்டியூம் நல்லா தான் இருக்குது. ஓகே, அந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா என்றைக்கு வரப்போது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள நிறைய அப்டேட் பார்த்தீங்கன்னா வந்திருந்தது. ஓகே, அந்த அப்டேட்டில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கலாம். வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ போகிறது முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் கொடுத்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்பவே மோட்டிவாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் எதிர்பார்த்தேன் கோப்ரா எம்பி 50 வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரிட்டர்ன் வந்திருக்கு. நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி பண்ணானுங்க. ஓகே, உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு விஷயம். எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பின்லையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான டைமண்ட்ஸில் எடுத்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு லக் மூலிமா கம்மியான டைமண்ட்ஸில் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இல்லை ப்ரோ, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்பின் தான் கிடச்சி அப்படின்றவங்க கமெண்டில் சொல்லுங்கள். எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா அல்றீங்கன்னு நானும் பார்க்குறேன். நான் ஆல்ரெடி எடுத்துகிட்டேன், அதனால் பார்த்தீங்கன்னா மீண்டும் இந்த ஈவெண்ட்டில் ஸ்பெண்ட் பண்ண போகிறதுல என்னடா இங்கே ஃப்ரீ ஸ்பின் காணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. இப்போ வரப்போகிற எல்லா ஈவெண்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பின்னே காண மக்களே. இதுக்கு முன்னாடி விட்ட எல்லா ஃபேடல் வீலையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பின் இருக்கும். பட் ஆனால் இப்போ வர ஃபேடல் வீலில் எதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃப்ரீ ஸ்பின் அப்படின்ற ஒரு ஆப்ஷனே காணும். அதை என்ன தான் பண்ணானுங்கன்னே தெரில. சரி ஓகே மக்களே, இந்த ஒரு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா 7 நாள் இருக்கும், முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது வேணும்னு நினச்சினா ஸ்பெண்ட் பண்ணி எடுத்துக்கங்க. ரொம்ப டைமண்ட்ஸ்லாம் போடாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஸ்பின் ரெண்டு ஸ்பின் ட்ரை பண்ணுங்கள், அப்படிலாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் உங்களுடைய இஷ்டம், நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த அப்டேட் போகலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள நிறைய அப்டேட் பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. அப்படி என்ன மாப்பிள வந்து அப்படின்னா நம்மளுக்கு விண்டர்லேண்ட் ஈவெண்ட்டுக்கான ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 40 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். நான் ரெக்கார்ட் பண்ண டைமில் 40 மணி நேரம் 45 நிமிஷம் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்ல போனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நாள் இருக்குது அப்படின்றத சொல்லாமல் சொல்கிறானுங்க. ஓகே, இந்த ஒரு ஈவெண்ட்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லுங்கள். ஆல்ரெடி இந்த ஈவெண்ட் மூலமாக நம்மளுக்கு என்னென்ன ரிவார்ட் தரப்போறாங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிவிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்டேட் பண்ணியிருக்கானுங்க. ஃபஸ்ட்டு பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா க்ளைம் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சர்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் தரானுங்க. என்னடா மாப்பிள, இது உள்ள போய் பார்த்தீங்கன்னா தான் நம்மளுக்கு ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா லாகின் டிவாடா சர்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க மக்களே. ஒன்றும் இல்லை, அந்த ஈவெண்ட் பேஜுக்கு கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூ ரிவார்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்குது இல்லையா. அதை வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சர்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா காட்டுவானுங்க. இது வந்து என்ன சொல்கிறானுங்கன்னா 17ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாகின் ரிவார்டு மாதிரி நம்ம க்ளைம் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவானுங்க. நம்மளுக்கு எல்லாத்தையும் பார்த்தா அந்த ஒரு சர்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறானுங்க. ஒரு சர்போர்டு இருக்குதா இந்த ஒரு இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி 28ஆம் தேதி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா போட்டுருக்கானுங்க. அதுக்குள்ளே என்ன ரிவார்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லீக் ஆகல, லீக் ஆச்சு அப்படின்னா நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஈவெண்ட்டு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை. வவுச்சர் கொடுக்குறானுங்க, பேனர் அவத்தர் கொடுக்குறானுங்க. ஒன்றும் இல்லை, நம்ம ஃப்ரெண்டு கூட கேம் பிளே 20 மேட்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா ரிவார்டும் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 கில் பண்ண சொல்கிறானுங்க. பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும் மகளே. இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ரிவார்டு ஆல்ரெடி க்ளைம் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஒரு பேராசூட் வந்து பார்த்தீங்கன்னா இது சொல்லிக்கிற அளவு பெரிய ஒரு அப்டேட் இல்லை இல்லை அப்படின்னு சொல்கிறத நான் சொல்லுவேன். ஓகே, அடுத்த அப்டேட் போகலாம். ஓகே, 20ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் வரப்போது. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேல் காஸ்டியூம் ஒரு ஃபீமேல் காஸ்டியூம் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா கொண்டு வரானுங்க. அந்த ஒரு காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே செமையா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஓகே, இந்த காஸ்டியூம் தான் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஈவெண்ட் வரப்போது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் தான் மக்களே வரப்போது. நம்ம ஒரு ஸ்பின் பண்ணோம் அப்படின்னா மேலே ஒரு ரோ இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ரோ இருக்கும், நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முள்ளு மாதிரி இருக்கு இல்லையா. ஓகே, அந்த ஒரு சென்டர் பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும் போது நம்ம ஃபேடலில் சுற்றுற மாதிரி சுற்றி ஒருத்தவங்க நிற்கலையா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோ வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிற்க போகுது. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேடல் வீல் மாதிரி தான். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஐட்டம் கிடைக்கும், அவ்வளோதான். மற்றபடி எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. சொல்ல போனால் ஃபேடல் வீல் மாதிரி தான். ஓகேங்களா, இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வரப்போது. காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செம ஒருத்த மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காஸ்டியூம் இருக்கிற ஆஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. இதே மாதிரியான ஒரு காஸ்டியூம் வந்து நம்ம சர்வரில் ஆல்ரெடி வந்தது, அதே மாதிரியான காஸ்டியூம் மாதிரி தான் இதையும் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்கானுங்க. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலான ஒரு அப்டேட். என்னடா அப்டேட்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிடீம் கோடு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறானு மகளே. என்னைக்கிடா கொடுக்க போகிறானுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 19ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறானு மகளே. எதுக்காக கொடுக்க போகிறேன் அப்படின்னா இந்த ஒரு விண்டர் இன்விடேஷன் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் ஈவெண்ட் இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோர்னமெண்ட் தான். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறானுங்க. இதோட ப்ரைஸ் போல் வந்து பார்த்தீங்கன்னா 1 மில்லியன். இதுக்கு நம்மளுக்கு சம்மந்தம், நம்மளுக்கு தேவை ரிடீம் கோடு. இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிடீம் கோடு மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக பர்மனெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேருக்கு கன் ஸ்கின் கொடுக்குறானுங்க, அதுவும் பர்மனெண்ட்டாக கொடுக்குறானுங்க. நம்மளுக்கு ரிடீம் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி தான். அதுக்கு முன்னாடி இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. 15ஆம் தேதி அதாவது இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது.
பத்தொன்பதாம் தேதி நம்மளுக்கு ரிடீம் கோடு. இன்னிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பர்மனெண்டாக ஒரு கன் கொடுக்குறாங்க. என்ன கன்னு கேட்டால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேர் வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்டாக கொடுக்க போகிறாங்க. அது எப்படி கொடுப்பானுங்க என்ன, நம்மளுக்கு டோர்னமெண்ட் நடக்குதுலையே அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பல கொஸ்டின்லாம் கேட்போம். அதை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கேம்லேயே அப்டேட் பண்ணுவோம். அந்த கேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். கரெக்டாக ஆன்சர் பண்ணுற ஒரு 50 பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கன் கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்போம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கானுங்க. கன் கிரேட்டில் பர்மனெண்ட் கன் ஸ்கின் தரதா சொல்லியிருக்கானுங்க மக்களே. ஓகேவா சாரி, உங்களுக்கு கன் ஸ்கின் வேணும் அப்படின்னா லைவ் போய் செக் பண்ணி பாருங்கள். என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். அதில் இது பண்ணுற ஒரு 50 பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்டாக கொடுக்க போகிறாங்க மக்களே, கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. சரி ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன ப்ரோ ரிடீம் கோடு என்ன தரப்போகிறோன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பீங்க. ரிடீம் கோடு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரையுமே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 3-4 நாள் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எந்த ஒரு லீக்குமே இல்லை, எதுவுமே கிடைக்கல. பைத்திகார பசங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸாக வச்சிருக்கானுங்க. கிடைச்சோன்னே பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறேன். ஓகே மக்களே, இந்த ஒரு வீடியோவில் தான் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சிடலாம். ஓகே கைஸ் பாய்.